ஹைவேஸ் இனிவிட நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சோனு ஷூட் நல்லவரா கெட்டவரா, ஹீரோவா வில்லனா, உண்மையாவே ஹெல்ப் பண்றாரா இல்ல வந்து எல்லாமே ஃபேக்கா அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சோனு ஷூட் யாரு அப்படின்னு தெரியாதவங்க இவர் தான் சோனு ஷூட் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கடந்த ஒரு வருஷமா அவர் பண்ண ஹெல்ப் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் நல்லவரா இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுங்க. பிஃபோர் ஒன் இயர் பார்த்தீங்கன்னா, இந்த 2020 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் மாடு இல்லாதனால அவங்களோட ரெண்டு பொண்ணுகளை வச்சு அவங்க அப்பா வந்து ஏர் வந்து தழுவுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஹெல்ப்பை பார்த்து நம்ம சோனு ஷூட் டீம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த விவசாய குடும்பத்துக்கு வந்து ஒரு டிராக்டர் வாங்கி கொடுத்து அந்த விவசாய குடும்பத்துக்கு எல்லாத்துமே நல்லா இருக்கணுங்க ஒரு டிராக்டர் வாங்கி கொடுக்குறாரு. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, சட்டீஸ்கரில் ஒரு ஃப்ளட்டு வருது. அதனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா துணி மணி எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சு ஃபுல்லாக மூடி அந்த வீட்டவே மூடிடுது. அதுக்கப்புறம் அந்த எல்லாமே ஃப்ளட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு அந்த ஒரு பொண்ணு போகிறான். அந்த பொண்ணு வந்து நர்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை. அங்கே வீட்டில் போய் பார்க்கும்போது எந்த பொருளுமே கிடையாது. அந்த ஃப்ளட்டு வந்ததுனால எல்லா பொருளுமே போயிருச்சு. கொஞ்சம் நினைஞ்ச பொருள் தான் இருக்குது, எல்லாமே உடஞ்ச அந்த மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு அது எல்லாமே பார்த்து எதுவுமே அவங்க ரியாக்ஷனுமே கொடுக்கல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு வச்சிருந்த புத்தகங்களாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நினைஞ்சு எல்லாமே பிஞ்சு போயிருந்துச்சு. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அழுகிறத பார்த்து அந்த ஒரு ரிப்போர்ட்டர் வந்து வீடியோ எடுத்து ஒரு இதில் சோசியல் மீடியாவில் இதில் போடுறாங்க. அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனு ஷூட்டோட டீம் வந்து அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு வந்து நர்ஸாக இருக்குண்டான புக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே 4 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு டெலிவரி ஏஜென்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த டெலிவரி ஏஜென்ட் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி ஏஜென்ட்டோட குடும்பத்துக்கு வந்து எல்லா உதவியும் பண்ணி கொடுக்குறாரு சோனு ஷூட். இதுவும் அந்த 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து 24 கோவிட் பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லைன்னா அவங்க உயிர் வாழ மாட்டாங்க, இறந்துருவாங்க. ஒரு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி 7 மணி எங்கும் போது அந்த டாக்டர்ஸ் வந்து அங்கே சொல்கிறாங்க, அங்கே வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து தீரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஒரு 1 மணி நேரத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து தீர்ந்துருச்சு. அந்த போலீஸ் அங்கே போகிறாங்க, ரொம்ப பிரச்சனையெல்லாம் ஆகி அந்த போலீஸ் அங்கே போகிறாங்க. போய் 1 மணி நேரத்தில் 2 பேஷண்ட் இறந்துட்டாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாதனால 2 பேஷண்ட் இறந்துட்டாங்க. உடனே அந்த போலீஸ் வந்து வேற வெளியே யாருக்கிட்டமே சொல்லாமல் அவங்க வந்து முதல் ஞாபகம் யார் வருதுன்னா சோனு ஷூட்டோட டீம் தான் ஞாபகம் வருது. சோனு ஷூட் தான் ஞாபகம் வராங்க. உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுமே சோனு ஷூட்டோட டீமும் சோனு ஷூட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரே நைட்டில் 16 சிலிண்டரை வந்து ரெடி பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. அந்த 22 பேஷண்ட்டை ஒரே நைட்டில் வந்து அந்த சோனு ஷூட்டோட டீமும் சோனு ஷூட்டும் காப்பாற்றுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சோனு ஷூட் டீமும் சோனு ஷூட்டை பண்ணுறது எல்லாமே உண்மைன்னு தான் எல்லாத்துக்குமே தோணுது. ஆனால் நான் நேற்று ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்க்குறேன், சோனு ஷூட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருந்து அவங்கள ஹெல்ப் பண்ண வைக்கிறாங்க. மேபி வர எலெக்ஷனில் வந்து அவரை வச்சு தான் வந்து அவங்க வந்து ஓட்டெல்லாம் வாங்க போகிறாங்க, இதனால தான் அவர் ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தேன். நான் வந்து கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சோனு ஷூட்டோட ட்விட்டர் பக்கத்தில் எல்லாத்தையுமே நான் படித்து பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து இது மட்டும் அவர் பண்ணுறது, இந்த ஹெல்ப் மட்டும் அவர் பண்ணுறது. ட்விட்டரில் வந்து நம்ம இந்தியா டீமில் இருக்காரு பார்த்தீங்களா, சுரேஷ் ரெய்னா, ஹர்பஜன் சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாரு. சுரேஷ் ரெய்னா ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அந்த ஹெல்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 to 30 minutes வந்து அவர் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவரெல்லாம் வந்து உண்மையாகவே நல்லது தான் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. பட் இந்த மாதிரி வந்து அவரை வந்து அவருக்கு நல்லது பண்ணல கெட்டது தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு இப்போ அவர் என்ன தோணுது, அவர் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாமே இருக்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் பிளான்ட் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறோம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மகாராஷ்டிராவில், டெல்லியில், வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆக்சிஜன் இல்லாமல் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. கரெக்டாக இதை அவர் பார்த்து நிறைய ஹெல்ப்பும் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமும் அவர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரான்ஸ்லேருந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து உற்பத்தி பண்ணுறக்கு அங்கேருந்து பிளான்ட்ஸ் வாங்குறாரு. இது ஃபஸ்ட்டு டெல்லியிலும் மகாராஷ்டிராவும் ரெண்டு இடத்துலையும் வந்து அந்த பிளான்ட் அவர் போட்டு நிறைய ஆக்சிஜன் வந்து உருவாக்க போகிறாரு. இதன் மூலிமா கோவிட் பேஷண்ட் நிறைய பேர் வந்து உபயோகப்பட போகிறாங்க. எவ்வளோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இதை வந்து NDTV வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, 10 to 12 days வந்து கண்டிப்பாக வந்து நான் ஆக்சிஜன் பிளான்ட் வந்து உருவாக்குவேன், டெல்லி அண்ட் மகாராஷ்டிரா வந்து நான் பண்ணுவேன். இது வந்ததுமே நிறைய கோவிட் பேஷண்ட் வந்து இதனால் வந்து உபயோகமாக இருக்கும், அவங்க எல்லாத்துக்குமே வந்து உயிர் பிழைப்பாங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் பண்ணிட்டுருக்க ஒருத்தரை பார்த்து
நிறைய பேர் வந்து இவர் வந்து உண்மையாவே வந்து இது எதுவுமே ஹெல்ப் பண்ணவே கிடையாது. இவர் ட்விட்டர் அக்கௌண்ட்ல இவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு வர எல்லாமே ட்விட்டும் பாத்திரீங்க, எல்லாமே இவரே உருவாக்கி ஃபேக் ஆனது. இவர் ட்விட் பண்றது எல்லாமே ரீட்வீட் எல்லாமே ஃபேக்கா தான், இவங்களோட ஆளுங்களுக்கு தான் இவர் ரீட்வீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஒரு ஹீரோ ஃபீல்ட்ல இறங்கி இவ்வளவு ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இவர் ஒர்க்கும் பண்றாரு, நிறைய பேருக்கு டொனேட் பண்றாரு, அது போக அந்த பிளான்ட் எல்லாமே வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இவர் நல்லவரா கெட்டவரான்னு பாக்குறது எல்லாமே வந்து செகண்டரி, நம்மளுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்றாரா இல்லையாங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரைமரியா பார்க்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு என்ன தோணுது, இவர் உண்மையாவே வந்து நல்லது பண்றாருன்னு தோணுதா, இல்ல இவர் நல்லது பண்ணல இவர் சும்மா எல்லாமே பண்ணிருக்காரு அவங்க சொல்ற மாதிரி சும்மா எல்லாமே பண்ணிருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ கைஸ். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம்.